க்ரீட்டிங்ஸ் ஆஃப் த டே. நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆக்டை பற்றி பார்க்க போகிறோங்க. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட். இண்டஸ்ட்ரியல் லாஸ்லேயே வந்து ரியல் லைஃப்லேயும் சரி, அதே மாதிரி உங்கள் எக்ஸாம்ஸுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட்னு நான் சொல்லுவேன். ஏன் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து இந்த ஆக்ட்டை எதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் அழகாக வந்து புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா தான் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், பேமெண்ட் ஆஃப் போனஸ்ஸு, இது லைக் மற்ற ஆக்டெல்லாம் இதுக்கப்புறமா தான் வரும். ஸோ இண்டஸ்ட்ரியல் லாஸ்லேயே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் தான். ஸோ இது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் எங்கே எல்லாம் அப்ளிகபிள், அண்ட் இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் எதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இதில் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அண்ட் இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து எங்கெல்லாம் அப்ளிகபிள், இந்த விஷயம் உங்களுக்கு ஒன் மார்க்கில் கேட்கலாம். ஸோ அதை மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் சைடு இல்லை, அப்படினா சும்மா கற்றுக்கலாம் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஃபேக்ட்ரிஸோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்து எழுதுறப்போ ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அப்படின்னு தான் நீங்கள் போட்டு எழுதணும். ஏதோ ஒரு கேஸ்லாம் வருது, இல்லைனா நீங்கள் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்டுக்கு ஏதோ ஒரு டெஃபினிஷன் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஃபேக்ட்ரிக்கே டெஃபினிஷன் எழுதுறீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு செக்ஷன் 2M ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டு தான் நம்ம வந்து எழுத ஆரம்பிக்கணும் ஜென்ரலாக. ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அப்படின்னு தான் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதணும். ஆனால் இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டை வந்து எப்போ தெரியுமா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, 1-4-1949 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 1-4-1949 தான் இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அண்ட் இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து எதனால், அண்ட் இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து எங்கெல்லாம் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா, ஹோல் ஆஃப் இந்தியாலையும் அப்ளிகபிள் இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் உட்பட இந்தியா ஃபுல்லாக அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து இங்கெல்லாம் அப்ளிகபிள். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும். ஏன்னா வந்து உங்களுக்கு சூஸில் வந்து கேட்பாங்க ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அப்ளிகபிலிட்டி டேஷ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா excluding Jammu and Kashmir, extends to whole of India including Jammu and Kashmir அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க உங்களுக்கு choose the correct answer fill up-லயோ. ஸோ நீங்கள் வந்து extends to whole of India including Jammu and Kashmir அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கொடுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மூணாவது விஷயமா வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதுக்கான காரணங்கள் என்ன. ஸோ ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து எதனால் தெரியுமா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பிஸ்னஸ் மேனை, ஃபேக்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன் வந்து ஒர்க்கர்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்கன்னா ஒர்க்கர்ஸுடைய சேஃப்டியை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது, நம்ம சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்தால் நமக்கு வந்து லாபம் அடிபடும், ஸோ அதனால் ஒர்க்கர்ஸை சேஃப்டியே இல்லாமல் நம்ம வேலை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கர்ஸுடைய சேஃப்டியை பற்றி கண்டுக்கிறதே இன்னமும் நிறைய இடத்துல அப்படி தான் போயின்னு இருக்கு ஆக்சுவலாக. பட் ஸ்டில் ஒர்க்கர்ஸ் சேஃப்டியை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கர்ஸுடைய சேஃப்டியை பற்றி மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹெல்த்தாக இருக்கட்டும், அவங்களுடைய வெல்ஃபேராக இருக்கட்டும், அதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் நிறைய பிஸ்னஸ் மேன் வந்து ஃபேக்ட்ரியை ரன் பண்ணிட்டுருக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து இருந்தாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஃபேக்ட்ரியுடைய ஒர்க்கிங் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்தது தான். ஸோ ஃபேக்ட்ரியுடைய மெஷின் கண்டிஷனோ, இல்லை ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய, இல்லை ஃபேக்ட்ரியில் அந்த ஒர்க் ஆகக்கூடிய அந்த மெஷினரி கண்டிஷன்ஸோ ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க்கர்ஸுக்கு ஜெனரலாக ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா இது ஹெல்த்தி மெஷர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒர்க்கருக்கு, ஒரு ஒர்க்கருக்கு வந்து எல்லா விதமான ப்ரொடெக்ஷனையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்ட் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் தான். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கருக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒர்க்கர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான நிலைமை கூட தள்ளிப்படலாம், இன்ஃபேக்ட் அவங்க வந்து செத்து கூட போகலாம் அந்த சேஃப்டி இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ஆக்ட் வந்து ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து படிக்கிறப்ப நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் இந்த ஆக்டோடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இன் ஷார்ட்டாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அப்படிங்கிறது ஹெல்த் சேஃப்டி அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் ஆல் ஒர்க்கர்ஸை பற்றி அதிகமாக பேசும். இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன் ஃபார் த ஒர்க் ஃபோர்ஸ், ஒர்க்கர்ஸுக்கான ப்ரொடெக்ஷன் இது. இந்த ஆக்ட் வந்து ஒர்க்கர்ஸுக்கு ப்ரொடெக்ஷனை ஆக்ட் பண்ணுறது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க்கிங் கண்டிஷன் ஆஃப் அ ஃபேக்ட்ரியை பற்றி அதிகமாக பேசும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து எதுக்காக வந்து எதனால் வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கப்படுது, அண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து லைக் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இது. அண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட டெஃபினிஷன்ஸ் இருக்குங்க. ஹசார்டஸ் ப்ராசஸ்ன்னு இருக்குது, காம்பிடன்ட் அத்தாரிட்டின்னு இருக்குது, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ன்னு இருக்குது, நிறைய டெஃபினிஷன்ஸ் போயிட்டே இருக்கும், ஸ்பிட்டூன்ஸ்ன்னு இருக்குது, ஏகப்பட்ட டெஃபினிஷன்ஸ் வந்து இருக்குதுல.
நம்ம ஒன்றொன்று வந்து ஃப்யூச்சரில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து விமன் யங் பர்சன் மென்னுடைய எம்ப்ளாயபிலிட்டி, யார் யார் எங்கே எங்கே எம்ப்ளாய் பண்ணும். இப்போ விமன் இப்போ வந்து நம்ம ஸ்கூல்லேயே வந்து சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், லைக் வந்து இது வந்து ஒரு தப்பான எக்ஸாம்பிள் இல்லை. ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பசங்க பொண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுங்களை திட்டிட்டு மட்டும் விட்டுருவாங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா. பட் ஆனால் பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க திட்டுவாங்க அடிப்பாங்க ரெண்டுமே பண்ணுவாங்க. பொண்ணுங்கன்னா திட்டிட்டு மட்டும் லைக் என்ன தப்பு பண்ணுறதுன்னு சொல்லி திட்டிட்டு மட்டும் விட்டுருவாங்க பொண்ணுங்களை. பட் ஆனால் பசங்களை அடிப்பாங்க, அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. சும்மா வந்து ஜாலிக்காக பண்ணல, நம்மளுக்கு வந்து அந்த வயசில் வந்து இது ஈக்குவலே கிடையாது தப்பான விஷயம்னு நம்மளுக்கு வந்து தோணும். பட் ஆனால் அதுக்கு வந்து ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இங்கே வந்து ஃபேக்ட்ரிஸில் பெண்கள் வந்து ஒர்க் பண்ணுறப்போ இந்த ப்ராசஸ்லாம் இவங்க ஒர்க் பண்ணக்கூடாது, இது வந்து அவங்களுடைய ஹெல்த்தை வந்து ரொம்பவே பாதிக்கும். அதே மாதிரி மேல் வந்து எல்லா ப்ராசஸ்லையுமே நிறைய இடத்துல ஒர்க் பண்ணலாம், அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இதில் விமனுக்கும் யங் பர்சனுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில். யங் பர்சன்ஸ் தான் வந்து இந்த சில்ட்ரன் அண்ட் அடலசன்ஸ், சில்ட்ரன் அடலசன்ஸில் வந்து லைக் வந்து உங்களுக்கு 14 இயர்ஸ் கீழே, 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா, 14 இயர்ஸ் ஆர் 14 இயர்ஸ் கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சில்ட்ரனாக கன்சிடர் பண்ணுவீங்க. அதுக்கு மேலே இருந்து ஒரு 17 இயர்ஸ் வரைக்கும் இருந்தால் நீங்கள் அடலசன்ட்டாக இருப்பீங்க. அண்ட் 18க்கு மேலே நீங்கள் யங் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால வந்து இவங்களுக்கான எம்ப்ளாயபிலிட்டியும் இவங்கெல்லாம் எம்ப்ளாய் பண்ணலாமா, அப்படி எம்ப்ளாய் பண்ணால் எங்கெல்லாம் இவங்களை எம்ப்ளாய் பண்ணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுறது தான் இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டுடைய முக்கியமான வேலைங்க. இது வந்து என்னுடைய ஒப்பீனியனில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட். ஓவரால் இண்டஸ்ட்ரியல் லாஸ்லேயே வந்து ரியல் லைஃப்லையும் சரி, அதே சமயத்தில் வந்து நீங்கள் படிப்புக்கும் சரி. ஏன்னா இது வந்து ஹெல்த் ஆஃப் த ஒர்க்கரை பற்றி பேசுறது, சின்ன பசங்களை எம்ப்ளாய் பண்ணலாமா அதை பற்றி அதிகமாக பேசுறது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆக்ட்டு. அண்ட் இதான் வந்து இந்த ஆக்டுடைய ஒரு ஓவரால் இன்ட்ரடக்ஷன் மாதிரி, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இந்த ஆக்டில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சவங்க நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு இந்த ஆக்டை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணும், கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி வீடியோவாக ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வீடியோவாக போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசையாகவே இருக்குது. ஸோ அது வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். பட் ஆனால் ரொம்ப பொறுமையாக தான் போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா இதில் வந்து இது வந்து ரொம்ப பெரிய ஆக்ட் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப பெரிய ஆக்ட், ஏகப்பட்ட டெஃபினேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து அதனால் நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதை நான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நான் அதை வந்து முதல் நான் போட ட்ரை பண்ணுறேன். பட் இந்த ஆக்ட் ஃபுல்லாக முடிக்கிறது உறுதி, ஆனால் வந்து கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போது என்கிட்ட ஒருத்தர் வந்து பெனால்ட்டிஸ் வந்து கேட்டிருந்தார், செக்ஷன் 92-99 வந்து பெனால்ட்டிஸை பற்றி பேசுறது. ஸோ பெனால்ட்டிஸை பற்றி அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு வந்து பெனால்ட்டிஸில் வந்து நான் யூஸ் பண்ற ஒரு சில வார்த்தைகள், ஆக்குபயர் அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஆக்குபயருக்கும் மேனேஜருக்கும் நீங்க முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், அதான் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்ல. அந்த டெஃபினிஷன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு பெனல்டிஸே வந்து புரியும். சோ நான் பெனல்டிஸ் போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு ஆக்குபயர்னா என்ன, மேனேஜர்னா என்னன்னு சொல்லி தெரியல அப்படின்னா, அப்ப நான் டெஃபினிஷன்ஸ்க்கு அப்படியே நான் வந்து வந்துடுவேன். சோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்விட்ச் பண்ணி வீடியோ போடலான் இருக்கேன். அண்ட் இந்த வாரம் கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் வந்து ஒரு 2-3 வீடியோ அட்லீஸ்ட் நான் லாத வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா வந்து எனக்கு வந்து இருந்துருக்கு. நிறைய பேர் காஸ்ட் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க, நான் போட ட்ரை பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இப்போ அந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன், ஓரளவுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் டவுட் கேட்குறவங்க ஒரு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறீங்க, தயவுசெய்து டவுட்டை வந்து கேட்டுருங்க. பிகாஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி, சார் ஒரு டவுட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. அதுக்கப்புறமா நான் வந்து என்ன டவுட் கேட்டால் நீங்கள் வந்து திருப்பி ரிப்ளை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் டவுட்டை கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு, ஏன்னா நான் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அதனால தான் ஸோ இதை நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். தட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ, ஹவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே, ஸ்டே ஹோம், வெயிட் பண்ணுங்கள். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ, ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல், தேங்க் யூ அண்ட் பீஸ்.